Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ YouTube channel எப்படி கிரியேட் பண்றதுன்னு. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ரிங் தி பெல். Thank you. ஒரு YouTube channel ஆரம்பிக்கணும்னா நமக்கு மெயின் தேவை என்னன்னா ஒரு Gmail ID. Gmail ID உங்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சுனா அதை வச்சு லாகின் பண்ணிக்கங்க, இல்லாட்டியும் புதுசா ஒரு ID கிரியேட் பண்ணிக்கங்க. ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணும்போது உங்களோட முத நேம், கடைசி நேம், அப்புறம் வந்து என்ன யூசர் நேம் எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணணும். முக்கால்வாசி யூசர் நேம் எல்லாரும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள். கூகுள் சஜஷனை இதுமாரி நிறையாது ப்ளாகர் ட்ராவல் ப்ளாகர் 64 இது மாதிரி நம்பரோட வந்து நிறையா சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது எதுவுமே எடுக்காமல் உங்களோட என்னென்ன கொடுக்க முடியுமோ, என்ன நேம் வந்து கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி எது அவைலபிளாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து நல்லா கெஸ்ட் ஈஸியாக கெஸ்ட் பண்ண முடியாத மாதிரி கொஞ்சம் டஃப்பாக வைங்க. உங்கள் பேர், உங்கள் ஊர் பேர், உங்கள் ஃபோன் நம்பர் எதையுமே வைக்காதீங்க. உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்தீங்கன்னா இங்கே உங்களோட ஃபோன் நம்பரும் ரெக்கவரி இமெயில் அட்ரஸும் கேட்கும். இது ரெண்டும் நீங்கள் கட்டாயம் என்டர் பண்ணணும். இது ரெண்டும் எதுக்குன்னா சப்போஸ் நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்ட் மறந்து போயிட்டீங்க, திருப்பியும் இது வந்து லாகின் பண்ணுறதுக்கு இது ரெண்டும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அப்போ வந்து கிளிக் ஆன் ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்தா தெர்ஆர் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் வந்து ஷோன் பண்ணும். ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை சுற்றி செலக்ட் பண்ணால் உங்களோட ஒரு 5 digit ஆர் 6 digit நம்பர் வந்து உங்களோட ஜிமெயில் ஐடிக்கு இல்லாட்டி உங்களோட ஃபோன் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும். அது நம்பர் எடுத்து திருப்பி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா தான் உங்களோட திருப்பியும் வந்து உங்களோட ஜிமெயில் ஐடிக்கு லாகின் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுத்தையும் மறக்காமல் கொடுங்க. அப்புறம் அதர்ஸ் சம் பர்சனல் டீட்டெயில்ஸ் லைக் உங்கள் டேட் ஆஃப் பர்த் அண்ட் என்ன ஜெண்டர் இது எல்லாமே வந்து கேட்கும். இது எல்லாத்தையும் என்டர் பண்ணணும். இந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணோன்னே கிளிக் ஆன் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும். கூகுள் வந்து உங்களுக்கு ஒரு 6 digit 8 நம்பரை எஸ்எம்எஸ் அனுப்போம். நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு அந்த நம்பர் எடுத்து நீங்கள் இந்த என்டர் வெரிஃபிகேஷன் கோடுங்கிற காலத்தில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி கிளிக் ஆன் வெரிஃபை தரணும். சூப்பருங்க, நீங்கள் இப்போ உங்கள் ஜிமெயில் ஐடியை கிரியேட் பண்ணிட்டீங்க. இந்த ஜிமெயில் ஐடியை வச்சு நீங்கள் கூகுளோட அத்தனை ப்ராடக்ட்ஸையும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன தெரியுமா? யூடியூப், மெயில், மேப்ஸ், கூகுள் டிரைவ், கூகுள் ஃபோட்டோஸ், கூகுள் பே, கூகுள் ப்ளே ஸ்டோர் இது மாதிரி நிறையா இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க உங்களோட ஜிமெயிலோட இமெயில் பேஜ். இங்கே நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிற மெசேஜஸ், அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணலாம். எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த ஒரே விண்டோவில் வச்சு எல்லாமே பண்ணலாம். அதேமாதிரி ரைட் சைடில் புளி புளி புளியாக டாட்டட் ஐக்கான்ஸ் இருக்கும். அந்த டாட்டட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விசிபிள் ஆகும். ஏதாச்சும் ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை ரீடைரக்ட் பண்ணி அந்த பேஜுக்கு அழைச்சிட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூடியூப் கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் வந்து நெக்ஸ்ட் விண்டோ டேபில் ஓப்பன் ஆகும். நம்ம இப்போ ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம இப்போ ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு நெக்ஸ்ட் டேப்பில் www.youtube.com டைப் பண்ணுங்கள். தென் இந்த ஸ்க்ரீன் வந்து இது மாதிரி லோட் ஆகும். அங்கே ரைட் சைடில் உங்கள் ஜிமெயில் ஐடி ஆல்ரெடி லாகின் ஆகிருக்கும். அங்கே அந்த ட்ராவல் ப்ளாகருங்கிறது என்னோடய ஜிமெயில் ஐடி. இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் டி. இந்த டி வந்து ரவுண்ட் ஐக்கானில் இங்கே டாப்பில் இருக்கும், ரைட் சைட் டாப்பில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கிரியேட்டிவ் சேனல்னு இருக்கும். அந்த கிரியேட்டிவ் சேனலில் கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் ரீட் டு நெக்ஸ்ட் பேஜ். கிரியேட் சேனல் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜ் வந்து கெட் ஸ்டார்ட்னு கேட்கும். அந்த கெட் ஸ்டார்ட்ல கிளிக் பண்ணோன்னே இட் வில் ரீடைரக்ட் டு நெக்ஸ்ட் பேஜ். உங்களுக்கு கெட்டிங் ஸ்டார்ட்னு சொன்னோன்னே நெக்ஸ்ட் 2 ஆப்ஷன் காமிக்கும். ஒன்று வந்து உங்கள் ஜிமெயில் ஐடியிலே ப்ரொசீட் பண்ணலாம், இல்லாட்டியும் வேற நேம் கஸ்டம் நேம் சூஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஜிமெயில் ஐடியிலே கரண்ட் நேமில் கண்டினியூ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் சேனல் நீங்கள் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணி உங்கள் சேனல் வந்து ஓரளவு க்ரோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சேனலோட நேமை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சப்போஸ் நீங்கள் நேமை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களோட அதர் ஐடிஸ், அதர் கூகுள் டூல்ஸ் லைக் கூகுள் பே, ஜிமெயில் ஐடி, மற்ற எல்லாமே வந்து அந்த புது நேமில் சேஞ்ச் ஆகிரும். அப்போ சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்கள் நேம் வந்து புது நேமானாலும் கன்ஃபியூஸ் ஆகிரும். ஸோ இட் அட்வைசபிள் டு கிரியேட் ஏ கஸ்டம் நேம் ஒன்லி. இந்த ஃபியூச்சர்லேயே உங்கள் நேம்லேருந்து அதர் பிராண்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணலாம், மூவ் பண்ணலாம், சேனலை மூவ் பண்ணலாம். பட் அது வந்து கொஞ்சம் லிட்டில் ப்ராசஸ்.
ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே கஸ்டம் நேம் வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனல் நேமை நல்ல கஸ்டமான சூப்பரான நேமை வச்சு க்ரியேட் பண்ணிங்கன்னா அது வந்து ஈஸியாக நல்ல நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கஸ்டம் நேம் வச்சு என்னோடய சேனலை க்ரியேட் பண்ணுறேன். என்னோடய புது சேனலுக்கு ட்ராவல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வித் டேஸ்டி பட்ஸ்னு வச்சுருக்கேன். வச்சு நான் க்ரியேட் பண்ணி புது சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேசிக் ரூல்ஸ் தெரியணும். நம்ம வந்து காப்பிரைட் சாங்ஸ், இமேஜஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து போடக்கூடாது. சப்போஸ் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஏதாச்சும் தேவைன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு இளையராஜா மியூசிக்கை டவுன்லோட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு வராது, இளையராஜாவுக்கு தான் காசு போகும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேனா அதே மாதிரி உங்களோட காப்பிரைட் வயலேஷன்ஸ் 2 or 3 ஸ்டெப்ஸ் தான் தருவாங்க. அதை வந்து நம்ம அகெயின் அண்ட் அகெயின் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா உங்கள் சேனலை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதேமாரி உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்கள் யூடியூப் சேனலுக்கு பணம் வரத்துக்கு நீங்கள் உங்கள் சேனலை வந்து மினிமம் 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதேமாரி 4000 மணி நேரம் 4000 ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் வேணும். இதெல்லாம் நீங்கள் ரீச் ஆனதுக்கு ஆகிறதுக்கு மினிமம் 2 to 3 years ஆகும். ரொம்ப சீரியஸாக பண்ணிங்கன்னா 1.5 years or 2 years ரீச் ஆகணும். நீங்கள் செலிபிரிட்டியாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கே வந்து உங்களுக்கு மானிட்டைஸ் ஆயிரும். யூ ஆர் நாட் ஏ செலிபிரிட்டி தென் இட் வில் பி டூ மச் டஃப் டு ரீச் த வாட்ச் ஹவர்ஸ். ஒன்ஸ் அந்த எலிஜிபிலிட்டி 2 or 3 years அப்புறம் ரீச் ஆகிட்டிங்கன்னா உங்களோட இதை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க, யூடியூப் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. யூடியூப் ரிவ்யூ பண்ணி உங்கள் சேனல் எதுவும் காப்பிரைட்ஸ் இது இல்லாமல் இட்ஸ் எலிஜிபிள் ஃபார் மானிட்டைசேஷன், இது வந்து ஆட் பேஸ் பண்ணலாமான்னு ரிவ்யூ பண்ணி அவங்க அப்ரூவ் தருவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆடு வரும். ஆடு வந்தாலும் உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து எடுத்தோன்னு லட்சக்கணக்கெல்லாம் பணம் வராது. டெய்லி 1 ₹2, 3 இதுமாரி எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 100,000 பேர் பார்த்தா மினிமம் உங்களுக்கு 25 ரூபா வரும். ஒரு 400-500 பேர் இது மாதிரி பார்த்தா உங்களுக்கு ஒரு 20 ரூபா 10 ரூபா கூட வராது. ஏதாச்சும் 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா இது மாதிரி தான் வரும். அதுக்கு உங்களுக்கு லாட் ஆஃப் பொறு ரொம்ப பொறுமை வேணும். எது ட்ரெண்டிங்காக இருக்கோ அதெல்லாம் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு பீப்புள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரே நான் வந்து என்னோடய சேனலை வந்து முதல் சேனலை க்ரியேட் பண்ணிட்டேன். உங்கள் நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட சேனலோட ஆர்ட்டு என்ன லோகோ எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உங்களோட சேனலை நீங்கள் க்ரியேட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நிறைய சோஷியல் மீடியா லைக் ட்விட்டர், அதேமாரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இதுமாரி எங்கெங்கே கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் உங்களுக்கு உரளவுலாச்சும் ரீச் ஆகி உங்களுக்கு வந்து வாட்சர்ஸ் ஆகும். நான் என்ன வீடியோ எடுத்து போடலாம், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து வீடியோவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க, தென் நீங்கள் டெய்லி எங்கேயாச்சும் வெளியில் போகாமல் சத்தியமாக இருக்க மாட்டீங்க வீட்டில். ஸோ வெளியில் போனீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா ஒரு 2 seconds அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து அப்படியே அப்லோட் பண்ணி விடுங்க. அதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணிவிட்டு அதேமாரி அப்பப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் போட்டு விடுங்க. போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு வீடியோ கிளிக் ஆகி உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸில் வந்து எலிஜிபிலிட்டி ஆப்ஷன்ஸ் ரீச் ஆகிறதுக்கு ஓரளவு வழிவகுக்கும். ஆனால் நீங்கள் வந்து டைரெக்டாக எடுத்தோட சம்பாதிக்க முடியாது, ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணால் தான் ஏதாச்சும் உங்களுக்கு காசு வரும். அதுவும் எடுத்தோடனே நீங்கள் இது வர முடியாது. $100 ரீச் ஆகணும். $100 $7,500. 7,500 வரத்துக்கு உங்களுக்கு 1 வருஷமும் ஆகலாம், 2 வருஷமும் ஆகலாம். உங்கள் சேனல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிற பொறுத்து உங்களுக்கு வந்து இது வரும். இன்னொரு சூப்பரான ஃபியூச்சர் என்னென்னா, நம்ம ஃபோன் தொலைஞ்சி போகிறது இப்போல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணம். நம்ம ஃபோன் தொலைஞ்சி போச்சுன்னா அதை மீட்கிறதுக்கு வழி இல்லை. ஆனால் நம்ம அதில் உள்ள டேட்டாவை வைப் பண்ணலாம், வைப்லாம் எரேஸ் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். அதேமாரி நம்ம ஃபோனு எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குது, இன்டர்நெட்டில் ஆன்லைன் எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குங்கிறத அதில் வந்து கூகுள் மேப்ஸ் மூலயமா ஃபைண்ட் பண்ணலாம். அதேமாரி நம்ம ஆல்டர்னேட் நம்பர் கொடுத்து அது மூலயமா டைப் பண்ணி கால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதுமாரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கூகுள் ஓப்பன் பண்ணி அதில் ஃபைன் மை ஃபோன் போட்டு அதில் லாகின் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப்பு பண்ணலாங்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நம்ம கூகுள்லேருந்து ரிங்குன்னு கொடுத்தா நம்ம ஃபோன் எங்கே இருந்தாலும் பக்கத்தில் எங்கேயாச்சும் மறந்து வச்சுட்டாலும் சைலண்டில் இருந்தாலும் ரிங் ஆகும். அதேமாரி லொக்கேட்னு கொடுத்தா கூகுள் மேப் ஓப்பன் ஆகி அது எங்கே நம்ம ஃபோனு இப்போ வந்து எக்ஸாக்ட்லி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கும். ஆமாம், அதனால் டைரெக்டாக அங்கே பக்கத்தில் போயிட்டு அந்த ரிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் யார் நம்ம எடுத்திருக்காங்கிறது எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து கிடைக்கும். அதேமாரி நம்ம வந்து டைரெக்டாக ரிமோட்லேயே வந்து ஃபோனை லாக் பண்ணிக்கலாம்,
நம்ம ஃபோனை ட்ரை கால் பண்ணுறது ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து ஃபோனில் வந்து எல்லா ஆப்ஷனும் இதை ஷைன் அவுட் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம ஆப்ரேட்டர்கிட்ட கால் பண்ணி நம்ம சிம்மை பிளாக் பண்ணலாம். அதேமாதிரி நம்ம என்ன டேட்டா பர்சனல் டேட்டா எல்லாமே அரேஸ் பண்ணலாம். ஆனால் எஸ்டி கார்டில் இருக்க டேட்டா எரேஸ் ஆகாது. Thanks for watching, friends. If you like our video, please subscribe, like, comment, share, and ring the bell. Thank you.